பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போகிறோம். தகவல் பெறு உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகள், எண்ணற்ற உறவுகள் நிறைய இருப்பீங்க. நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தும் போது உங்களுடைய தகவலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஐ மனுவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதில் பார்த்திங்கன்னா கேள்வி எல்லாம் இல்லை அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு எத்தனை அலுவலர்கள் பணி செய்கிறாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களுக்கு அரசு கொடுத்த ஃபோன் நம்பர் என்ன, அவங்க எத்தனை வருஷமாக பணி செய்கிறாங்க, எவ்வளவு சம்பள விவரங்கள், இதெல்லாம் வந்து ஆர்டிஐயில் கேட்கும்போது அதிகப்படியாக அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மூன்றாம் நபர் தகவல் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தனிநபர் தகவல் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மூன்றாம் நபர் தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேசப்படுறோம். மூன்றாம் நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்கேன் முருகேஷன் ஆகி நான் இருக்கேன்னா, நான் தேவக்கோட்டையில் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜவுளி கடை வந்து எத்தனை வருடமாக முருகேஷன் வச்சுருக்காரு அப்படின்னு ஒருத்தர் ஆர்டிஐ போட நினைக்கிறார். முருகேஷன் என்பவர் தேவக்கோட்டையில் இந்த கடை பேரில் எத்தனை வருஷமாக வந்து இயங்கு வச்சுருக்காரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து அங்கே சேல் நடக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை ஷர்ட்டு டிஷர்ட்டு இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் விற்கிறாரு, என்ன விலைக்கு விற்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலை எனக்கு ஒருவரோட தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்டிஐ போடுறாரு அப்படின்னா, இப்போ அவர் யாருடைய தகவலை கேட்டிருக்காரு, இந்த தகவல் யார்கிட்ட இருக்கும், அரசாங்க ரெக்கார்டில் இருக்குமா, இருக்காது. அப்போ நான் தினமும் கணக்கு எழுதுகிறேன், என்னுடைய கணக்கு நோட்டில் தான் அது இருக்கும். ஆகவே இதுதான் இந்த கணக்கை வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, இதுதான் மூன்றாம் நபருடைய கணக்கு, இதை ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ சரி இதை கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த ஆர்டிஐ சட்டம் வகுக்கு இது என்ன வலியுறுத்தி வச்சுருக்குன்னா, தாராளமாக கேட்கலாம். மூன்றாம் நபர் தகவலை என்னது அவர் ஜவுளிக்கடை சம்மந்தமாக கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்கலாம். ஆனால் அது பிரிவு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று இருக்கு. அந்த பிரிவு 11 தெளிவாக சொல்லுது என்னென்னா, வணிகம் சார்ந்த ஒரு விஷயத்தையோ அல்லது பொது தகவல் அலுவலர், மத்திய பொது தகவல் அலுவலர், மாநில பொது தகவல் அலுவலர் இந்த தகவலை மூன்றாம் நபர்கிட்டருந்து வாங்கி இந்த மனிதாரருக்கு கொடுத்தா அது நிச்சயமாக ஒரு பொது நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் என்று அவர் கருதினாலோ என்ன செய்யலாம்னா, மூன்றாம் நபருக்கு ஒரு நோட்டீஸ் வைக்கலாம். பிஏஓ கைக்கு என்றைக்கு மனு கிடை நம்ம அனுப்புகிற மனு கிடைக்குதோ அந்த மனு கிடைச்ச 5 நாட்களுக்குள்ளே என்ன செய்யணும்னா, மூன்றாம் நபருக்கு ஒரு தகவல் வைக்கணும். அவர் வந்து ஒரு லெட்ரு வைக்கணும், வச்சு இந்த மாதிரி முருகேஷன் சார் உங்களுடைய தகவலை ஒருத்தர் கேட்டிருக்காரு, உங்கள் ஜவுளிக்கடை சம்மந்தமாக ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் கொடுக்கலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை நீங்கள் கடிதமாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வாய் வழியே வந்து நீங்கள் என்ன செய்யணும் தொடர்பு கொண்டு கொடுங்க, கொடுக்க வேணுங்கிற தகவலை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அவருக்கு தெரிவிச்சிறேன் அப்படின்னு பிஏஓ என்ன செய்யலாம், கடித வழி தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். கடித வழியில் வச்சுட்டு அவர்கிட்டேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குல்ல, இப்போ முருகேஷன் ஆகி எனக்கிட்டேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குல்ல, நான் தான் என்ன செய்யணும்னா, கடித வழியில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வாய் வழியை வந்து நீங்கள் வேணாம் என்னுடைய தகவல் வந்து வெளியிட தேவையில்லை கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருக்குது, நான் கடித வழியிலையும் தெரிவிக்கலாம், ரெண்டாவது வாய் வழியாக தெரிவிக்கலாம். ஆனால் பிஐஓ வந்து மூன்றாம் நபர் தகவலை கேட்கணும் அப்படின்னா, அவர் மூன்றாம் நபருக்கு அவர் முதல்ல லெட்ரு வடிவில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். இதை வந்து நீங்கள் கருத்தில் வச்சுங்க. இதைத்தான் சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 11(1) அதுதான் சொல்லுது. இந்த 1வது பிரிவில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, மூன்றாம் நபர் தகவல் குறித்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்குள்ள போகலாம்னா, அரசாங்க அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, தகவல் பெறு உரிமை சட்டம் 2F-இன் படி 14 ஆவணங்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க முடியும், பொது ஆவணங்களாக கேட்க முடியும். விலக்களிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 8 அல்லது 9 சொல்லியிருக்க அந்த விலக்களிக்கப்பட்ட தகவலை தான் நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க முடியாது. இராணுவ ரகசியங்கள், வெளிநாட்டு வர்த்தகங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போடக்கூடிய ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கேட்க முடியும். அதிலே வரையறை இருக்கு. அந்த வரையறை அல்லாத எந்த ஒரு பொது தகவலையுமே ஆர்டிஐ மூலம் நம்ம கேட்க முடியும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த 2F-ல பராமரிக்கக்கூடிய பதிவேடுகள், பதிவுறுக்கள், மின்னஞ்சல்கள், கருத்துறைகள், மாதிரிகள், இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். 2F-னா என்னென்னு பார்த்துருக்கோம்ல. இப்போ ஒருத்தர் ரேஷன் கார்டு சம்மந்தமாக கேட்குறாரு, ரேஷன் கார்டு மீன் என்ன பண்ணுறா அப்படின்னா, கடந்த ஒரு வருடமாக இந்த கிராமத்தில் எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அந்த ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டவரோட பெயர் மற்றும் அவருடைய விவரங்கள், அவர்கள் ரேஷன் கார்டு பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தார்கள், இதை ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்குறாரு. இப்போ பிஏஓ என்ன பண்ணுறாங்கன்னா, இது மூன்றாம் நபர் தகவல் நான் தர முடியாதுன்னு சொன்னால் அது அஃபென்ஸ், அதுதான் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு ரூல் இருக்குது, ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஒரு ரூல், என்ன ரூல் இருக்குது, வீட்டு ரசீது கொடுக்கணும், அதேமாதிரி மின் கட்டண ரசீது கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து கொடுத்ததை வாங்கிட்டு அவர் குடும்பத்தை போட்டு கொடுக்கணும்னு சொல்கிற ரூல் இருக்குது. அந்த ரூலை வந்து கரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் ஆர்டிஐ மூலம் கேட்க விரும்புகிறார். அதில் உண்மைத்தன்மை இருக்கா, அதில் ஊழல் நடந்திருக்கா, அதில் குளறுபடி நடந்திருக்கான்னு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைக்கிறாரு. ஆகவே ஒரு ஆர்டிஐ பயன்படுத்திருக்காரு. அவர் நோக்கம் என்ன,
ரேஷன் கார்டு கொடுக்கறதுல ஊழல் நடந்திருக்கான்னு ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிக்க நினைக்கிறார். அப்போ அப்படி நினைக்கும் போது தாராளமாக பிஏ என்ன செய்யலாம்னா கொடுக்கணும். இது மூன்றாம் நபர் தகவல் கிடையாது. ஏன் மூன்றாம் நபர் தகவல் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து டிஎன்இபிடிஎஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஏரியாவில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிற விவரங்களை பார்க்க முடியும். ஒரு ஏரியாவில் எத்தனை கடை இருக்குது, எத்தனை மணி நேரத்தில் இயங்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிஎன் ரெஜினட் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா பத்திரப்பதிவு சம்மந்தமாக நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம். ஒரு சர்வே நம்பரை போட்டு நீங்கள் அதுக்கான விலங்கு சான்று, யாருக்கு விலங்கு சான்றுனாலும் நீங்கள் எடுக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பேரில் எங்கள் அப்பா பேர் அதில் போட்டுருந்தா, யார்கிட்டருந்து வாங்கினேன், யார்கிட்ட வித்து அப்படிங்கிற விலங்க சான்றை சர்வே நம்பர் தெரிஞ்சா, இல்லை ஒத்துமைப்பாக நீங்கள் ஒரு சர்வே நம்பர் போட்டு உங்கள் வருவாய் கிராமத்தை உள்ள போட்டு நீங்கள் போய் விலங்க சான்றை பாருங்கள் வந்துடும். அப்போ அது எப்படி தனிநபர் தகவல் சொல்ல முடியும்? அரசாங்கம் பொது வழியிலே அந்த தகவலெல்லாம் வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இ சர்வீஸ் லேண்ட் வெப்சைட் இருக்குல்லையே, அதில் போயிட்டு ஒரு சர்வே நம்பரை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அது யாருடைய இடம் அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த உரிமையாளர் அவருடைய பேர், அவருக்கு எத்தனை இடம் இருக்கோ அத்தனை இடமும் வந்துடும், அவருடைய பட்டா முதல் கொண்டு வந்துடும், அவருடைய பட்டா நம்பர் மொக்கிட்டு வந்துடும். இதெல்லாமே பொது தகவலாக தான் அரசாங்கம் பதிவேட்டில் வச்சுருக்கும் போது, ஒரு ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஒருத்தர் வந்து கேட்குறாரு எப்படி அவர் ரேஷன் கார்டு வந்து எத்தனை ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறீங்க, கொடுக்கப்பட்டவங்க நபருடைய பேர் என்ன, அவங்க என்னென்ன ஆவணங்கள் கொடுத்தாங்கிறத ஒருத்தர் கேட்குறாருனா அது மூன்றாம் நபர் தகவல்னு சொல்ல அரசு மறுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் பட்டாமாறுதல் சம்மந்தமாக ஒருத்தர் கேட்குறாரு, ஒருத்தர் பட்டாமாறுதலுக்கு என்ன ஆவணங்கள் கொடுத்தார், பட்டாமாறுதல் ஒரு ரூல் இருக்குது, அதாவது பத்திரப்பதிவு பண்ணணும், இல்லாட்டி நீதிமன்ற ஆணர் கூட இல்லை அரசே கொடுக்கக்கூடிய பட்டா இருக்குது. இந்த மாதிரி மூன்று வகையான பட்டாக்கள் இருக்குல்ல, இதில் எந்த வகையில் அவர் பட்டாமாறுதல் செஞ்சார், எப்படி இவருக்கு பட்டா கொடுத்தீங்கன்னு ஒருத்தர் தகவல் கேட்குறாரு அப்படின்னா அது மூன்றாம் நபர் தகவல் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசாங்க ரெக்கார்டில் அரசாங்க பதிவேட்டில் பராமரிக்கக்கூடிய ஒரு தகவல் எதுவுமே மூன்றாம் நபர் தகவல் கிடையாது. மேக்ஸிமம் பிஐஓ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மனதாரர் கேட்கக்கூடிய நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். இவர் எதற்காக கேட்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஒருத்தர் ரேஷன் கார்டு கேட்டிருப்பாரு, ரேஷன் கார்டு வந்து அவர் சரியான ஆவணங்களை எல்லாம் வச்சு கேட்டிருப்பாரு, நீங்கள் என்ன பண்ணிக்க மாட்டார், அரசு அலுவலகம் என்ன பண்ணிக்க கொடுத்துக்க மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நியாயம் ஆர்டிஐபிடுவார், எனக்கு தரல இல்லை, நான் அவ்வளோ ஆவணங்கள் வச்சு எனக்கு தரல இல்லை. அப்போ எத்தனை பேருக்கு நீங்கள் சரியான ஆவணத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்க நினைக்கிறார். அப்போ அவர் சரியாக தான் அவர் வந்து ஆர்டிஐ பயன்படுத்துகிறார். ஆகவே தகவலை சரியாக கொடுக்கணும் பொறுத்தவரை. அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து எல்லா ரெக்கார்டும் கையில் வச்சிருக்காரு, அவருக்கு பட்டா கொடுக்காமல் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ எத்தனை பேர் பட்டா மறுதலுக்கு விண்ணப்பிச்சாங்க, எத்தனை பேருக்கு பட்டா கொடுத்து ஒருத்தர் கேட்க நினைக்கிறாருன்னா அவர் நியாயமான கேள்வி தான் கேட்குறாரு. ஆகவே பிஏஓ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒருத்தர் எந்த நோக்கத்துக்காக அந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று உள்வாங்கி அதற்கு ஏற்ற பதிலை கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். மூன்றாம் நபர் தகவல் என்பது நான் சொல்வது என்பது ஒரு தனி மனிதனுடைய தகவலை கேட்பது. அதாவது எனக்கு உரியசனாக இருக்கேன்னா நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன், நான் என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறத கேட்கணும்னு இன்னொருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா அது யாரையும் பயன்படுத்தாலும் சொல்லுது, பயன்படுத்தி கேட்கலாம். ஆனால் அதுதான் மூன்றாம் நபர் தகவல். அப்படிப்பட்ட தகவல் வந்து நான் நினச்சா பிஏஓட கேட்குறாரு, உங்கள் தகவலை ஒருத்தர் கேட்குறாரு கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாரு, கொடுங்கன்னு சொல்லலாம், கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். அது மூன்றாம் நபர் தகவலை பொறுத்த ஒரு விஷயம். இதை உறவுகள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆகவே இந்த செக்ஷன் 11(1) எல்லோரும் முழுமையாக படித்துக்கொண்டு நீங்கள் ஆர்டிஐ வந்து போடும்போது மூன்றாம் நபர் சொன்னாங்கன்னா நீங்கள் மேல்முறையில் இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவு மேற்கோள் காட்டி இது வந்து பொது தகவல் தான், 2F வரக்கூடிய ரெக்கார்டு பராமரிக்கக்கூடிய எல்லாமே பொது தகவல் தான், ரேஷன் கார்டு தகவல் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் டிஎன்இபிடிசி வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அதை பொது தகவலை வெளியிடுறீங்க, இப்போ பட்டா சம்மந்தமான தகவலை நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னா பட்டா சம்மந்தப்பட்டமான விவரங்கள் எல்லாமே எப்படி பொது வழியில் நீங்கள் இ சர்வீஸ் லேண்ட் வெப்சைட்டில் வெளியிடுறீங்க, பத்திர சம்மந்தமான தகவலை தரமாட்டீங்க அப்படின்னா எப்படி டிஎன்இ ரெஜினட் வெப்சைட்டில் வெளியிடுறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து பொது வழியில் மக்கள் பார்க்கும்படி நீங்கள் பொது ஆவணம் வச்சுருக்கும் போது நான் கேட்ட தகவலை நீங்கள் தராமல் இருக்கிறதுக்கு அது மட்டும் மூன்றாம் தகவல் எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் அப்பீலில் சொல்ல பழகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்கள் மனு எழுத பழகி கொண்டிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மூன்றாம் நபர் தகவல் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு இந்த பிரிவுகளை பயன்படுத்துங்க, மேக்ஸிமம் இந்த வழிமுறையை பயன்படுத்துங்க. செக்ஷன் 11 சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் பாருங்கள். பார்த்துட்டு ஆர்டிஐ மிக தரமாக பயன்படுத்துங்கள். அடுத்த மக்களுக்கு இந்த தகவல் உதவும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதை கொடுங்க, வேறு வீடியோ சொல்லிக்கிறேன். நன்றி.